हाय स्टूडेंट, आई एम रोहित कुमार। ये पाक बोलते चैप्टर थ्री थियरी ऑफ बिगिनर्स ला लास्ट कॉन्सेप्ट लास्ट एक्सरसाइज पाक रहा हूँ ना। इन्हें कहते ना डिस्कार्ड्स रूल ना डिस्कार्ड्स रूल पाक रहा हूँ। इन्हें कहते ना और पॉलीनोमियल इक्वेशन ला ये इतने कौ मनी पॉजिटिव रूट्स रुकों, कौ मनी नेगेटिव रूट्स रुकों, कौ मनी रियल रूट्स रुकों, कौ मनी इमेजिनरी रूट्स रुकों, अदा पत्ती ना पाक पोरों। ओके, अदा एप्पडी पाक पोरों ना साइन चेंज ओवर पाउंड சைன் வச்சு ஓவர் பவுண்ட் எவ்வளோ இருக்குதுன்னா பவுண்டு பவுண்டு வச்சு நம்ம பண்ணலாம். அது பாசிட்டிவ் ரூட்டா நெகட்டிவ் ரூட்டு அண்டு கவுமனி ரியல் ரூட்ஸ் அண்ட் இமேஜ் ரூட்ஸ் ஃபைன் பண்ணிடலாம். ஓகே, இப்போ க்வெஸ்சன் பாருங்கள். எக்ஸாம்பிள் 3.30 ஸோ தட் த பாலினாமியல் 9x^9 + 2x^5 - x^4 - 7x² + 2 அட்லீஸ்ட் 6 இமேஜினரி ரூட்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க. அட்லீஸ்ட் 6 இமேஜ் ரூட்ஸ் தான். அப்போ இதில் பார்த்தீங்கன்னா x^9க்கு கண்டிப்பாக எத்தனை ரூட்ஸ் கிடைக்கும்? நமக்கு 9 ரூட்ஸ் கிடைக்கும். 9 ரூட்ஸில் அவன் இருக்கான் 6 இமேஜ் ரூட்ஸ் கேட்டிருக்கான். அப்போ மீது ரியல் ரூட்ஸ் என்னவா இருக்கும்? 3 ரூட்ஸ் இருக்கும். ஓகே, அதை ப்ரூவ் பண்ணிருக்காங்க. அப்போ நம்ம ரியல் ரூட் பாசிட்டிவ் ஒன்று கிடைக்கும். ஏன்னா இதை ஒரு பி ஆஃப் எக்ஸ்னு எடுத்துக்கிறேன். இதனுடைய பவுண்ட் எவ்வளோ இருக்குதோ அது வந்து பாசிட்டிவ் ரூட்ஸு. அடுத்து பி ஆஃப் -6னு எடுக்கிறேன். எக்ஸ் ரீப்ளேஸ் x/-6 போடும்போது கிடைக்கிற ரூட்ஸ் வந்து நெகட்டிவ் ரூட்ஸு. ஓகேவா, அடுத்தது அந்த ரெண்டும் ஆட் பண்ணால் பாசிட்டிவ் ரூட்டும் நெகட்டிவ் ரூட்டும் ஆட் பண்ணிங்கன்னா நமக்கு என்ன கிடைக்குன்னு கேட்டிங்கன்னா ரியல் ரூட்ஸ் கிடைக்கும். அதுக்கு அந்த டோட்டல் 9லேருந்து அந்த ரியல் ரூட்ஸை மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு இமேஜ் ரூட்ஸ் கிடைக்கும். ஓகேவா, பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு லெட் பி ஆஃப் எக்ஸ் எடுத்துக்கிறேன். 9x^9 + 2x^5 - x^4 - 7x² + 2 இஸ் ஏ பாலினாமியல் ஈக்குவேஷன் பி ஆஃப் எக்ஸ்னு எடுத்துருக்கேன். ஓகே, அடுத்தது இந்த சைன் சேஞ்ச் இந்த சைன் ஆஃப் த சைன் ஆஃப் பி ஆஃப் எக்ஸ் என்ன சைன்லாம் இருக்க பாருங்க. ஒவ்வொரு வேரியபிள் முன்னாடி என்ன சைன் இருக்குது, அந்த கோஎஃபிஷியன் முன்னாடி சைன் பார்க்குறாங்க. ப்ளஸ் இல்லை இருக்குது, ப்ளஸ் மைனஸ், அடுத்து மைனஸ், அடுத்தது ப்ளஸ் தானே. அப்போ ஓவர் பவுண்டு பார்க்குறோம். பார்த்தீங்கன்னா ப்ளஸ் கண்டினியூஸாக இருந்தால் பார்க்கக்கூடாது, கண்டினியூஸ் இருந்தால் பார்க்கக்கூடாது. பார்த்தீங்கன்னா இங்கே ப்ளஸ் வருது, அது நெகட்டிவ் மாதிரி தான். அப்போ இதிலேருந்து இது ஒரு பவுண்டு தானே. அடுத்தது ரெண்டாக மைனஸ் தான் இருக்குது, விட்டுக்கலாம். இந்த இது பவுண்டு வராது. அடுத்தது மைனஸ் வந்து பாசிட்டிவ் போகுது. அப்போ இங்கே 1, இங்கே 2. அப்போ எத்தனை பவுண்ட் இருக்குது? 2 பவுண்ட் இருக்குது. தெர்ஃபோர் த நம்பர் ஆஃப் சேஞ்சஸ் இன் சைன், நம்பர் ஆஃப் சேஞ்சஸ் இன் சைன் ஈக்குவல் டு 2, 1, 2. தெர்ஃபோர் த மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் ரூட்ஸ் வேறு என்ன பாசிட்டிவ் ரூட்னா 2. தெர்ஃபோர் பாசிட்டிவ் ரூட்ஸ் ஈக்குவல் டு 2. அப்போ பி ஆஃப் எக்ஸ் கிடைக்கிற பவுண்டில் கிடைக்கிற சேஞ்சஸ் சைன் தான் என்னது பாசிட்டிவ் ரூட்ஸு. ஓகே, அடுத்து என்ன எடுக்கிறேன்னா பி ஆஃப் -6 ஃபைன் பண்ணுறேன். பி ஆஃப் -6, பி ஆஃப் -6 என்னன்னா ரீப்ளேஸ் x/-x, ரீப்ளேஸ் x/-x. அப்போ பவரில் ஆட் நம்பராக இருந்துச்சுன்னா நமக்கு என்ன கிடைக்கும்? நெகட்டிவ் கிடைக்கும். பவரில் ஈவன் நம்பராக இருந்தால் பாசிட்டிவ் கிடைக்கும். அதை மட்டும் நான் வச்சுங்க. அப்போ பவரில் 9 இருக்குதா, மைனஸ் எதுலாம் -9x^9. இங்கே பவரில் ஆடு தான் இருக்குது, -2x^5. இங்கே பவரில் ஈவன் இருக்குது இதுனா, ஈவனாக மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். பட் இங்கே ஒரு ஆல்ரெடி மைனஸ் இருக்கலாம், அந்த மைனஸ் அப்படியே போட்டுக்கலாம் x^4. இங்கேயும் ஈவன் தான், அப்போ அப்படியே போட்டு வேண்டியதான். இங்கே +2 தனியாக இருக்குது, அது கூட எக்ஸ்ட்ரா கவுண்டியில் ப்ளஸ் கான்ஸ்டன்ட் அப்படியே போட்டாச்சு. இப்போ இதில் நம்பர் ஆஃப் சைன் சேஞ்சஸ் இருக்கும் பாருங்க. இந்த சைன் ஆஃப் பி ஆஃப் -x ஆர் என்ன பாருங்க, மைனஸ் ப்ளஸ். ஓகேவா, இப்போ பவுண்டு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் எல்லாம் சேமாக தான் இருக்குது. அப்போ இங்கே வந்தால் ஒரு பவுண்டு பாசிட்டிவ் டு நெகட்டிவ் டு பாசிட்டிவ் போகுது, நெகட்டிவ் டு பாசிட்டிவ் போகுது. அப்போ இதான் ஒரு பவுண்ட் மட்டும் தான் இருக்குது. தெர்ஃபோர் த நம்பர் ஆஃப் சேஞ்சஸ் இன் சைன் ஈக்குவல் டு 1 தான் ஒரு மேக்ஸிமம். இது என்னென்னா நெகட்டிவ் ரூட்ஸ் மைனஸ் எக்ஸ் போட்டுக்க முடியல, இது வந்து பாசிட்டிவ் ரூட்டு. நாங்கள் மைனஸ் எக்ஸ் கிடைக்கிற வேல்யூ என்னது? நெகட்டிவ் ரூட்ஸ். தெர்ஃபோர் த மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் நெகட்டிவ் ரூட்ஸ்
ஈக்குவல் டு நெகட்டிவ் ரூட் எவ்வளோ இருக்கு பாருங்கள் 1. பார்த்தீங்கன்னா அப்போ பாசிட்டிவ் ரூட் 2 நெகட்டிவ் ரூட் 1 அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் ரியல் ரூட்ஸ், ரியல்னாலே பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ். இப்போ ரியல் ரூட்ஸ் என்ன இருக்குன்னா 3 ரியல் ரூட்ஸ் கிடைக்குது. அப்படின்னா மொத்தம் 9 ரூட்ஸ் நம்ம கிடைக்கணும், 9 ரூட்ஸு 3 ரியல் ரூட்ஸ் கிடைச்சிது, மீதி தான் இருக்கும் 6 இமேஜ் ரூட்ஸ் கிடைச்சிடும். அதான் ப்ரூவ் பண்ண போகிறோம். ஓகேவா? பார்த்தீங்கன்னா ஃபோர் த மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ரியல் ரூட்ஸ் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ரியல் ரூட்ஸ் ஈக்குவல் டு 2+1 ஈக்குவல் டு 3. ஹென்ஸ் தெர் ஆர் 6 அட்லீஸ்ட் 6 இமேஜினரி ரூட்ஸ். சிக்ஸ் இமேஜினரி ரூட்ஸ்னு சொல்கிறோம். அது எப்படி வந்து கேட்டிங்கன்னா நம்ம பவரில் 9 இருக்குது, 9-3 ஈக்குவல் டு 6 டோட்டல் ரூட்ஸ் வந்து 9 கிடைக்கணும். 9 நமக்கு ரியல் ரூட்ஸ் 3 கிடைச்சிது, அப்போ 9-3 ஈக்குவல் டு 6 இமேஜினரி ரூட்ஸ் கிடைச்சதும். ஹென்ஸ் ப்ரூவ். ஓகேவா? இப்படி தான் அந்த கதையாக இருந்த மாதிரி இருக்கும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதை 2 மார்க் குவஸ்டின் உங்களுக்கு கேட்கலாம். ஓகே ஓகே ஸ்டூடெண்ட், தேங்க்யூ.